Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. Ellarum nalama irupeenga nu nenikiren. Innoru vlog la ellarayum sandhikkiradhula sandosham. Video paaka mundi kattayam channel subscribe pannittu kitta ikkira bell adayalatha aluthikonga. இன்றைக்கு வீட்டில் இருக்கிற அதாவது அந்த காலை முடிஞ்சு புடுங்கி எடுக்க வேண்டிய மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமான ஒரு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்கு பப்படம். சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. அப்போ தெரியாதவங்களுக்கு இது ஒரு பிரயோசனமான ஒரு ரெசிபி ஆகிக்கும். முதலாவது புடுங்கின கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வெறுமனே இந்த மஞ்சக்கிழங்கு வச்சு நாங்கள் அவிச்சு கிழங்கு மாதிரி சாப்பிடுவோம், அப்படி இல்லாட்டி கறி சமைப்போம். அதை தாண்டி இந்த மரவள்ளி கிழங்கை இப்படி கூட எங்களுக்கு நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலும் அப்படின்றத உங்களோட பகிரணம் அப்படின்னு நினச்சேன். நான் இன்றைக்கு செய்கிற ரெசிபிஸ்ட்டு அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என் வீடியோ குக்கியில் குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும், அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இந்த மரவள்ளி கிழங்குல தோலெல்லாம் முறிச்சு எடுத்துக்குவோம். நாங்கள் இதுக்கு மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறல்ல, மஞ்சக்காய் கிழங்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து 6 மாதத்தில் பிடுங்க வேண்டிய கிழங்கு. 6 மாதம் அப்படின்னா 7-8 மாதத்துக்கு தான் நாங்கள் பிடுங்கி எடுக்கணும். அப்போ தான் கிழங்கு வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் மஞ்சக்காய் கிழங்கு வச்சு ஒரு டெசர்ட் இனிப்பு ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ஆனால் லேசான ஒரு கசப்பு ருசி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் மரவள்ளி கிழங்கு வச்சு என்ன ரெசிபி செய்கிறேன்றாலும் அதுக்கு முந்தி நீங்கள் வெற்ற கிழங்கை ஒரு சின்ன துண்டு கடிச்சு பாருங்கள். அது சாப்பிட இயலாத அளவுக்கு கசப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கிழங்கு வச்சு எந்த ரெசிபியும் செய்யப்படாது. அப்படி இல்லாமல் லேசான ஒரு கசப்பு டேஸ்ட் வருது அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு அதை வச்சு என்ன வேணும்னாலும் செஞ்சு கேளும். ஆனால் வந்து சரியான காலத்தில் பிடுங்கப்பட்ட கிழங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான கசப்பும் இல்லாமல் நல்லா கிழங்காய்க்கும். அப்போ நீங்கள் எப்போவுமே இந்த மஞ்சக்காய் வச்சு எந்த ரெசிபி செய்கிறேன்றாலும் நல்லா அரை முத்தல் காயாக பார்த்து வாங்கிக்கணும். இப்போ நான் கழுவி வச்சு இந்த கிழங்கு எல்லாத்தையும் இப்படி நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். ஏண்டா இதை மிக்சியில் போட்டு நாங்கள் அரைச்சிக்கணும். அப்போ இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலும், அப்படி இல்லாட்டி இப்படி துருவி எடுத்துக்கலும். உங்களுக்கு எது லேசோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ கிழங்கெல்லாம் துருவின பிறகு துருவின மஞ்சக்கிழங்கோட 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சு இந்த நாங்கள் வளமையாக சோறாக்குற அரிசி அதில் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்ட்டா இந்த பப்படம் வந்துட்டு இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இதை அரைப்படுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா துண்டு இல்லாமல் அரைச்செடுத்துடணும். அரைச்சி முடித்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாக்களை விட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்ற
நாங்கள் தோசை ஊற்றுறதை விட கொஞ்சம் தண்ணி தன்மையாக வாட்டரி ஆயிக்கணும். அப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்தெடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துள்ளுக்கு வச்சு அதில் உள்ள நீராவியில் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு பாரமான பாத்திரத்தில் இந்த மாக்களவையை ஊற்றி வச்சேன்டா உள்ளுக்கு ஒரு ஸ்டாண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்ட சட்டி வந்து கொஞ்சம் பாரம் இல்லாமல் இருக்கிறதால நான் கலக்கும்போது ஆடும் அப்படின்றதுக்காக வேண்டிய ஒரு ஸ்டாண்ட் வச்சு உள்ளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அளவான நெருப்பில் அந்த நீராவியில் இந்த மாக்களவை நல்லா இறுகி வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். இடக்கட வந்துட்டு கிளறி விட்டுறணும், அப்படி இல்லாட்டி கட்டி வந்து நின்றும். இடக்கட கிளறிட்டு வரக்கல அந்த மாக்களவை வந்துட்டு நல்லா இப்படி இறுகி வரும். நல்லா இறுகி லேசான ஒரு மஞ்சள் கலர் வரும்போது இந்த மாக்களவை வந்துட்டு நல்லா வெந்திக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இறக்கிறேன். நல்ல வேகணும் அப்படின்டா 45 நிமிஷத்துலேருந்து ஒரு அவர் வரைக்கும் வேக வச்சா தாராளமாக போதுமாய்க்கும். இப்போ பார்த்தேன்டா இந்த மா வந்துட்டு நல்லா வெந்துட்டு, அப்போ இதுக்கு மேலே வைக்கல நல்லா இறுகி வந்துக்குது. அப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்து இதை நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடணும். ஏண்டா ஆறக்கலையும் இது நல்லா இறுகிக்கும். இப்போ இந்த மாக்களவை வந்துட்டு எந்த சூடும் இல்லாமல் நல்லா ஆறின போகிறோம். இப்போ நான் இந்த பப்படம் செஞ்சுக்க போகிறேன். செய்ய முன்னுக்கு அந்த மாவை வந்து நல்லா தேங்காய் கைக்கு கொஞ்சம் பூசிட்டு அப்படி இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் கட்டிகள் ஈந்தாலும் உடஞ்சி போய்த்திடும். இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி ஒரே அளவான கரண்டி எடுத்துட்டு ரெண்டு பொளித்தீன் துண்டை ரவுண்டாக கட் பண்ணி அதில் நல்லா தேங்காய் தடவிட்டு பாரமான என்னவாவது பொருளை மேலால் வச்சு இந்த பப்படம் வந்துட்டு ரவுண்டாக அழகாக செஞ்சுக்கலும். உங்கள்கிட்ட ரொட்டி மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் லேசாக இந்த பப்படம் செஞ்சுக்கலும். செய்யக்கெல்லாம் நல்லா மெல்லிசாக விரிச்செடுத்தண்டா பொறிச்செடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாயில் போடும்போது கரையிற மாதிரி நல்லாய்க்கும். இப்போ ஒரு பெரிய பொளித்தீன் காய வைக்கிறதுக்கு இப்படி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி மெதுவாக அதில் வந்து வச்சிடணும். வச்சுட்டு நல்லா சூரிய வெளிச்சத்தில் இது நல்லா காஞ்சி கலண்டு வர வரைக்கும் காய வச்சிட வேண்டியதான். இப்போ ஓரளவு கிழங்குக்கு எத்தனை பப்படம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கண்டா அது நீங்கள் செய்கிற பப்படத்தில் சைஸை பொருத்திக்குது. நான் இண்டே கொஞ்சம் பெருசாக செய்கிறதால இந்தளவு வந்திக்குது. இப்போ நீங்கள் சின்ன சின்னதாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் பாவிக்கிற மாதிரி செஞ்சேன்டா நிறைய வரும், இதை விட கூடுதலாக வரும். அப்போ உங்களுக்கு எப்படி லேசோ அந்த மாதிரி செஞ்சுக்கலு. Thank you.
இப்போ ஒரு நாள் முழுக்க அதுவாகவே காஞ்சி கலண்டு வர வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ இப்படி நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் இதை கலட்டுறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகவே கலண்டு வரும். அப்போ இதை காற்று புகாத கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர்னு சொல்லுவோம் இல்லையா, காற்றே போகாத நல்ல ஒரு பக்கெட்டில் போட்டு இறுக்கமாக மூடி வச்சுக்கலும். இது உங்களுக்கு ஒரு வருஷம் வேணும்ன்றாலும் எந்தவித பழுதும் இல்லாமல் நல்லா காஞ்சிந்துச்சு அப்படின்டா பாவிச்சுக்கலும். அப்போ ஏழுமண்டா இந்த ரெசிப்பியை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கு இதெல்லாம் போட்டு அடைச்சி வைக்க போகிறேன், ஏன்டா நாளைக்கு தான் இன்ஷால்லா இதை பொறிச்செடுக்கணும். இப்போ அடுத்த நாள் காலையாகிட்டு வளம்ப மாதிரி என் வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்ச போகிறோம். இன்றைக்கி விலனைக்கு பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோறு தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு ஆம்லெட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ட வீட்டில் கிடைக்கிற நாட்டு முட்டை வச்சு பிள்ளைகள் சாப்பிடாத கீரைகள் கொஞ்சத்தை நல்லா காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ அதையும் போட்டு தான் இந்த ஆம்லெட் ரெசிபி செய்ய போகிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் மஞ்சக்கரு வெள்ளக்கரு ரெண்டையும் வேற வேறையாக பிரித்து எடுத்துட்டு கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் வெள்ளக்கரு மஞ்சக்கரு ரெண்டுக்கும் சேர்த்துக்கணும். சேர்த்து மஞ்சக்கருவாக கொஞ்சம் அடித்து விட்டுட்டு அதை அப்படியே வச்சுட்டு இந்த வெள்ளக்கருளுக்கு தான் நான் செல்லியிருந்த அந்த கீரை வகையெல்லாம் காய வச்சு அந்த பவுடரை சேர்த்து இதை நல்லா நொற மாதிரி வார வரைக்கும் பீட்டர் வச்சு அடிச்செடுத்துக்கணும். இப்படி நல்லா நொற மாதிரி வந்த பிறகு ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். அதில் ஏற்கனவே அடித்து வச்சிருந்த மஞ்சக்கருவை ஃபஸ்ட்டுக்கு போட்டு கூடினதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டா தாராளமாக போதும். அது வெந்து வரக்கலையே நாங்கள் நல்லா அடித்து வச்சுருந்த வெள்ளக்கருவை இதுக்கு மேலே நல்லா அழகாக பரத்தி விட்டுறணும். இந்த வெள்ளக்கருவம் வந்துட்டு குறைஞ்சது 2-3 நிமிஷம் வெந்தாலே தாராளமாக போதும். ஏன்டா அதை விட வெந்துச்சு அப்படின்னா அந்த பொங்கிக்கிறது வந்துட்டு இல்லா போய்த்திரும். ஆனால் இந்த வெள்ளக்கரு வேக வைக்கும்போது நீங்கள் ஒரு மூடியால் மூடிதான் வேக வைக்கணும். அப்போ தான் இது நல்லா வேகும். நெருப்பு வந்து நல்லா குறைவான நெருப்புலேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆம்லெட் வந்து நல்லா வெந்த போகிறோம். இப்போ நான் காட்டுற மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இப்படி மடித்து வச்சேன்டா பார்க்குறதுக்கு அழகாய்க்கும். அப்போ புள்ளைகள் வந்துட்டு விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதோட நான் நேற்று செஞ்சு வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு பப்படமும் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பப்படம் வந்து உங்களுக்கு சோறோட சாப்பிட செஞ்சுக்கலும், அப்படி இல்லாட்டி டீ குடிக்கிற டைமுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலும். அப்போ நான் ஏற்கனவே செல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு காலை சாப்பாடு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமாக செஞ்சேன் இந்த ஆம்லெட்டோட. நான் வீட்டிலே செஞ்சேன் இந்த மரவள்ளி கிழங்கு பப்படம். ஏழுமுண்டா நான் இன்றைக்கு செஞ்ச ரெசிபீஸை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.